தோல்வி வரலாம், ஆனால் தோல்வியே வாழ்க்கையாக இருக்கக்கூடாது. என்ன பண்ணுவான் ஒருத்தன்? கருணை, சோகங்கள், அதெல்லாம் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணணும்னு நினச்சேன். ஏஷியாவில் தமிழ் பிரசன்ஸ், தி அன்டோல்ட் ஸ்டோரிஸ். இந்த எபிசோட் நம்ம கூட யார் இருக்காங்க பார்த்தீங்கன்னா, மோகன் வைத்யா சார் அவர்கள். சார் வணக்கம். சார், ஏஷியாவில் தமிழ் மக்கள் அனைவருக்கும் உங்கள் பிக் பாஸ் நைனா மோகன் வைத்யாவுடைய அன்பு வணக்கங்கள். சார், ஏஷியாவில் தமிழ் சார் மொமெண்டம் உங்களுக்கு. ஓ, தேங்க்யூ தேங்க்யூ சார். ரொம்ப ஃபஸ்ட்டு கங்க்ராட்ஸ் சார் உங்களுக்கு. ஸோ தாத்தாவாக இருக்கீங்கன்னு சொன்னீங்க, வந்தோட ஃபஸ்ட் விஷயம் சொன்னது அதான், பேத்தி போகிறந்திருக்குன்ட்டு. ஆமாம், எவ்வளோ ஹாப்பியாக இருக்கீங்க சார். ரொம்ப 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 ஹாப்பியாக இருக்கேன். நேத்திக்கு ஐ மீன் பேத்தி பிறந்தோடனே நீங்களாக வந்துட்டீங்க பார்த்தீங்களா. திஸ் இஸ் கால்டு அதிர்ஷ்டம், யூனோ, கடவுளுடைய மிராக்கல். இதுதான் மக்களே, முதல்ல எனக்கு பேத்தி பிறந்தோடனே நான் கொடுக்குற ஃபஸ்ட் இன்டர்வியூ இது. அதனால் எனக்கு என்னுடைய மருமகளுக்கு நல்லபடியாக குழந்தை பிறக்கணும்னு வேண்டிக்கிட்டு அத்தனை நல்ல இது எங்களுக்கும் ஏஷியாவில் தமிழ் சார்பாக, நான் வந்து என்னுடைய சார்பாகவும் என்னுடைய இதயம் கடந்த நன்றிகளை தெரிவிச்சுக்கிறேன். ஸோ ஃபஸ்ட்டு என்னென்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் வந்து மியூசிக் பேக்ரவுண்ட் பற்றி எல்லாருக்குமே வந்திருக்கீங்க, எல்லாருக்குமே தெரியும் சார். ஜென்ரலாக மோகன் வைத்யா சார்னாலே மியூசிக் பேக்ரவுண்ட் ஒன்றும் ஏதாச்சும் இதில் எக்ஸ்பிளைன் பண்ணோம், நிறைய தெரியுது ஒன்றும் லைக் ஆனாச்சும் ஒன்றும் வெளில காமிக்காமல் ஆனாச்சிருக்கீங்களா? நல்ல கேள்வி ராஜு. ஆக்சுவலி ஏன்னா ஒரு தசாவதாரம்னு ஒரு படம் எடுத்திருக்கலைன்னா கமல் சாருடைய ஒரு 10 அவதாரங்கள் பார்த்துருக்க முடியாது நம்மளால். கரெக்ட் கரெக்ட். அந்த மாதிரி இன்னும் நான் பண்ணணும்னு விரும்புகிற கேரக்டர்ஸ் நிறையா இருக்குது. நிறையா அந்த கெட்டப்ஸ் போட்டு பண்ணணும்னு ரொம்ப ஆசையாக இருக்கும். அது ரொம்ப இப்போ உங்களுக்குன்னு இருக்கும், இந்த கேரக்டர் நான் பண்ணிட்டு பண்ணணும் அப்படின்னு என்ன கேரக்டர் சார் சொல்லுவீங்க? இப்போ ஜென்ரலாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நிறைய பேர் தெரிஞ்சது வந்து அன்னியன் மூவியில் நடிச்சிருக்கீங்க, சேது மூவியில் ரொம்ப முக்கியமான ரோல் நடிச்சிருக்கேன்னு தெரியுது. ஒன்றும் வேணாச்சும் கேரக்டர் நான் இதுக்குள்ளே போய் பண்ணணும். ஹாப்பி நியூஸ் வந்து, ஹாப்பி இன்ஃபர்மேஷன் டு பப்ளிக் அண்ட் உங்களுக்கெல்லாமும், இப்போ வந்து அட் ப்ரெசென்ட் வந்து பிரபுதேவா சாரோட பஹீராவில் பண்ணியிருக்கேன். அடுத்தது வந்து எஸ் ஏ சூர்யா சாரோட கடமை இசை. ஓகே, சூப்பர் சார். அதில் ஒரு அது ஒரு அப்பார்ட்மெண்ட்டில் நடக்கிற ஸ்டோரி. ஃப்ரம் த பிகினிங் டு எண்டு வரைக்கும் நாங்களாம் எஸ் ஏ சூர்யா சாரோடைய தான் ட்ராவல் எங்களுக்கு படத்தில். அப்புறம் வந்து பிரசாந்தோட அந்தகனில் பண்ணியிருக்கேன். அப்புறம் வந்து ரூல் நம்பர் 4 ஒரு படத்தில் வந்து ஏடிஎம் செக்யூரிட்டியாக பண்ணியிருக்கேன். கேரளாவில் போய் ஆக்ட் பண்ணிட்டு மல்டிபிள் ப்ராஜெக்ட் லைன் அப்ல இருக்கு. கரெக்ட். இப்போ நடிச்சிருக்கிற 5 படம் வெளியாச்சுன்னா எனக்கு ஒரு பெரிய லைஃப். முக்கியமான ஒரு படம் வந்து மலேசியன் தமிழ் மூவிக்கு பெனாங் போயிட்டு ஒரு 5 நடிச்சிட்டு வந்தேன். ஷார்ட் ஃபிலிம் மாதிரி கேள்வி சரித்திரம் அப்படி ஒரு மல்டிபிள் ஷார்ட் ஃபிலிம் இப்போ பண்ணிட்டு இருக்கீங்க. இப்போ ஷூட் முடிஞ்சிருக்கு. ஷெர்லாக் ஹோம்ஸ்ன்னு சொல்லிட்டு பெரிய ஒரு ஸ்பெஷாலிட்டி என்னென்னா, அது வந்து தமிழ் இங்கிலீஷ் ஜாப்பனீஸ் 3 லாங்குவேஜில் நம்ம யூடியூப்பில் வர பொருள். அப்போ மல்டிபிள் ப்ராஜெக்ட்ஸ் ஆக்சுவலாக கையில் வச்சுருக்கீங்க. கரெக்டுங்களா? லைனப்புக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கு. 1, 2, 1, 2 வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். அதே மாதிரி இப்போ எனக்கு மல்டிபிள் ஒரு 4-5 ஃபிலிம்ஸ் இப்போது கூப்பிட்டு பேமெண்ட் பேசி டேட்ஸ் எல்லாம் கொடுத்து கூப்பிடலை. அது ரீசன் எதுனாலும் தெரியுமா உங்களுக்கு? கடவுளுக்கு தான் விளைச்சல் தெரியாது. என்ன மிகப்பெரிய வருத்தமாக இருக்குன்னா, நம்மளை கூப்பிட்டு 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 டேட்டை கொடுத்து 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 நிறையா ஏமாற்றுறாங்க. ஸோ மனுஷனுக்கு வந்துமா தோல்வி வரலாம், ஆனால் தோல்வியே வாழ்க்கையாக இருக்கக்கூடாது. என்ன பண்ணுவான் ஒருத்தன்? என்ன பண்ண முடியும் ஒருத்தனால்? இப்போ இந்த படம்லாம் பண்ணியிருக்கேன். பஹீரா ஆக்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி ஆதிக் ரவி சாரை மீட் பண்ணுறதுக்கு அங்கே ஆஃபீஸ்க்கு போனப்போ என்னை பார்த்தோன்னே அவ்வளோ சந்தோஷம். ஆதிக் ரவி சாருக்கு என்கிட்ட ஒரே வார்த்தை சொன்னார், எனக்கு இந்த இண்டஸ்ட்ரி மேலே ரொம்ப கோபம் மோகன் வைத்யா சார், ஏன்னா உங்களை ரொம்ப யூட்டிலைஸ் பண்ணாமே விட்டாங்க அப்படின்னு வெளிப்படையாக சொன்னார். அவர் உங்களை ரொம்ப யூஸ் பண்ணாமே விட்டாங்க. நல்ல ஆர்டிஸ்ட் நீங்கள், இந்த படத்தில் நீங்கள் பண்ணுறீங்க இந்த கேரக்டர், உங்களை இந்த படத்துக்கு அப்பான்னு அந்த கேரக்டர் போடும்பொழுது நீங்கள் பிக் பாஸ் உள்ளே போயிட்டீங்க. ஆனால் பாருங்கள், பிக் பாஸ்லேருந்து வந்தீங்க, கரெக்டாக படம் ஷூட்டிங் ஆரம்பிக்க போகிறது. ஐ எம் ஸோ ஹாப்பி. நீங்கள் வந்து இனிமேல் கம்பெனி ஆர்டிஸ்ட்டுன்ட்டார். அதே மாதிரி இன்னொரு படம் ஆஃபீஸுக்கு கூப்பிட்டு ஒய்ஃப் கேரக்டர் வர வச்சு மாடியில் நிற்க வச்சு ஃபோட்டோஸ் எல்லாம் எடுத்து பேசுகிறோம் சார், டேட்ஸு எல்லாம் பேசுகிறோம் அப்படின்னாங்க. ஓகே ஃபைன். இப்படி ஒன்றொன்றா வரும்பொழுது வரும்பொழுது ராஜு, இப்போ ஒன்றுமே இல்லை, என்னை இன்டர்வியூ பண்ண வரேன்றீங்க, ஏதோ காரணம் வர முடியல. ஓகே சரி சார், நாளைக்கு வச்சுக்கலாமா சார்? ஓகே வச்சுக்கலாம். நாளைக்கு கிளம்பினோடனே சார் டாக்ஸியில் வந்தோம், இடிச்சிருச்சு சார், நின்றுட்டுருக்கோம், இப்போ ஆஃபீஸ் தான் போகிறோம்,
இப்படி ஒரு 10 தடவை சொன்னீங்கன்னா, அப்பா நீங்களும் வேணாம் உங்கள் இன்டர்வியூ வேணாம்ப்பா, விட்டுருங்கப்பா அழன்னு விட்டுற வேண்டியது. ஸோ இந்த மாதிரி தேதிகளை கொடுத்து 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 பேமெண்ட்டை பேசி பேசி பேசி, ஏன்னா நானும் மனுஷன்தாம்மா, எனக்கும் சாப்பிட்ணும், நானும் என் லைஃப்பை ஓட்டணும், பல விஷயங்கள் இருக்குது. அதனால் இப்போ என்ன ஒரு மனசுக்குள்ளே ஒரு பயங்கரமான ஒரு ஒரு பயம் வந்துருச்சுன்னா, வாழ்க்கை இப்படியே தான் ஓடப்போதா, வாய்ப்புகள் வராமையே போயிட போதா, தொடர்ந்து என்ன பண்ண போகிறோம், ஏன்னா இந்த ஃபீல்டை நம்பி வாழ்ந்துட்டுருக்கோம் நாங்கள்லாம். எனக்கு மியூசிக்குங்கிறது வேறு வழியில் எனக்கு சாப்பாடு போட்டுட்ருக்கு. இப்போ லாக்டவுன் பீரியடில் கூட எனக்கு மியூசிக் தான் சோறு போட்டுச்சு. எனக்கு எந்த கம்பெனி எந்த நான் நடித்த படத்துலேருந்து யாரும் ஒரு 10,000 ரூபா கொடுக்கல, எங்களுக்கெல்லாம் ஒன்றுமே கிடைக்கல. என்னோடய ஸ்டூடெண்ட்ஸ் தான் எனக்கு சாப்பாடு போட்டாங்க. ஆன்லைன் கிளாஸ் எடுத்துக்கிட்டு இருக்கேன், கோயம்புத்தூர்லேருந்தெல்லாம் கற்றுக்கிட்டு இருக்காங்க. ஸோ ஓகே, நம்ம லைஃப்பை பெருசாக பெரிய பங்களா வேண்டாம், பெரிய இப்போ ஆடி கார் வேண்டாம், அதெல்லாம் வேண்டாம், நான் வாழணும். கடவுள் எனக்கு வந்து என்றைக்கு முடியுங்கிற நிலைமை வருதோ அது வரைக்கும் நான் வாழ்ந்தாகணும், வாழணும் கண்டிப்பாக. அந்த அந்த வாழ்க்கைக்கு வேண்டியது கிடைக்கணும் இல்லையா நம்மளுக்கு. சரி ஓகே ஃபைன், நம்ம வந்து சமாதானப்படுத்திக்கிறோம். ஓகே, அவங்க ஷூட்டிங் ஆரம்பிக்கும் போது லாக்டவுன் வந்துருச்சு, உடனே மழை பெஞ்சது, மேபி அதனால் கூட ஷூட்டிங் தள்ளி போயிருக்கலாம் தான் நான் நினச்சிக்கிறேன் ஸ்டில். ஆனால் இல்லை சார், அந்த படத்தோட ஷூட்டிங் ஆரம்பித்து போயிட்டுருக்கேன் சார், உங்கள் கேரக்டர் வேறு ஒருத்தர் பண்ணிகிட்ருக்காருன்னு கேள்விப்படும்போது, அப்போ என்னை ஏன் டிஸ்டர்ப் பண்ணீங்க? யாரையும் வந்து தப்பு சொல்லலை, ஒரே ஒரு ரெக்வஸ்ட் தான், இல்லையா இல்லைன்னு கொஞ்சம் சொல்லிடுங்க சார். நீங்கள் இல்லை சார், இதில் சாரி தப்பாக நினச்சிக்காதீங்க. ஏன் இப்போ ஒரு வாரம் முன்னாடி அப்படியே அவசரமாக ஒரு காஸ்டிங் மேனேஜர் ஃபோன் பண்ணி, சார் உடனே இப்போ இருக்கிற கெட்டப்பில் ஃபோட்டோ அனுப்புங்க சார். எதுக்குமா அப்படின்னு, அட்வர்டைஸ்மெண்ட்டு எடுக்கிறாங்க, நான் உங்களை தான் சஜஸ்ட் பண்ணியிருக்கேன் சார். இன்னும் உடனே உட்காந்து ஒரு 10 ஃபோட்டோ அனுப்பிச்சு எல்லாம் பண்ணி இப்படியே ஃபோனை எடுத்து வந்து மெசேஜ் வந்திருக்கா மெசேஜ் வந்திருக்கான்னு பார்த்தா ராத்திரி, சாரி சார் அந்த ப்ரொடக்ஷன் சைடில் ஏதோ சொன்னாங்களாம், அவரை போட்டாங்க. ஏன்ப்பா இன்னும் எவ்வளவு நாட்களுக்கு ஏமாற்றங்களை தாங்கிறது மனசு, எவ்வளவு நாட்களுக்கு தோல்வியை தாங்கிறது, இன்னும் எத்தனை நாட்களுக்கு சோகங்களை தாங்கிறது? புரியல ராஜு, என்னால் ஒன்றுமே டிசைட் பண்ண முடியல மைண்டில். மக்களே, மனசில் இருந்த வேதனைகள் அந்த சோகங்கள் அதெல்லாம் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணணும்னு நினச்சேன், நான் ஷேர் பண்ணிட்டேன், அவ்வளோதான் மக்களே. வேறு ஒன்றும் இல்லை, தப்பாக நினைக்க வேண்டாம், யாரும் தவறாக நினைக்க வேண்டாம். லைஃப் நல்லா இருக்கணும்னு வேண்டிக்கோங்க. ஏன்னா நான் உங்கள் எல்லாருக்காகவும் நான் தினம் சாய்பாபாட்டை வேண்டிக்கிறேன். எல்லாருக்கும் நார்மல் லைஃப் வரணும், எல்லோரும் சந்தோஷமாக இருக்கணும், அவங்கவுங்க செய்கிற வேலையை செஞ்சுக்கிட்டு அவங்க சம்பாத்தியத்தை சம்பாதிச்சுட்டு நிம்மதியாக இருக்கணும்னு உங்கள் எல்லாருக்காகவும் நான் டெய்லி ப்ரே பண்ணிகிட்ருக்கேன். ஸோ எனக்காகவும் என் குடும்பத்துக்காகவும் எல்லாருக்காகவும் நீங்களும் ப்ரே பண்ணுங்கள், நாங்களாம் நல்லா இருக்கணும்னு வேண்டிக்கோங்க, அவ்வளோதான். உங்கள்கிட்ட நான் கெஞ்சி கேட்குறேன், வேறு ஒன்றுமே கிடையாது. லைஃப்பில் நீங்கள் நிறைய ஸ்ட்ரகிள் பண்ணிட்டு ஒரு வந்திருக்கீங்க, நீங்கள் என்னோடய ஃபுல் சாரி ஸ்ட்ரகிள் ஸ்டில் ஐ ஆம் ஸ்ட்ரகிளிங். சரி சார், சார் ஸ்ட்ரகிள் பண்ணிட்டு இருக்கீங்க, ஆனால் சில பேர் யூஸ் பண்ணி நம்ம ஃபுல் எபிலிட்டியை யூஸ் பண்ணிட்டு விட்டுட்டாங்கன்னு நினைச்சிருப்பீங்களா? சில பேர் நம்ம ஃபுல் நம்மளுக்கு தேவையான விஷயத்தை எல்லாத்தையும் வாங்கிட்டு நம்மளை விட்டுட்டாங்க, நம்மளுக்கு தேவையான மட்டும் கையில் வாங்கிட்டு விட்டுட்டாங்க. அந்த டைம் எப்போனாச்சும் யோசிச்சிருக்கீங்களா அந்த மாதிரி? எத்தனையோ பேரை நான் மேலே ஏற்றி விட்டுருக்கேம்மா, ஆனால் ஒருத்தருமே என்னை கண்டுக்கல. இப்போ எவ்வளோ பேருக்கு லைஃப் கொடுத்துருக்கேன் நான் நல்லா இருக்கணும், நான் வாழணும்னு நினச்சதை விட மற்றவங்க நல்லா இருக்கணும், மற்றவங்க வாழணும், நல்ல சந்தோஷமாக இருக்கணும்னு நிறையா பேருக்காக நான் என்னோடய லைஃப்பை சாக்ரிஃபைஸ் பண்ணியிருக்கேன். நிறையா பேர்கிட்ட நான் வந்து இழக்க முடியாததெல்லாம் இழந்திருக்கேன், எவ்வளவோ பணங்காசுகளை இழந்திருக்கேன், எவ்வளவோ செஞ்சுருக்கேன். இதே மாதிரி நான் ஒரு முறை வந்து காரில் ஏவிஎம்லேருந்து வரும்போது பஞ்சர் ஆகிடுச்சு, இறங்கிட்டு ஆட்டோ வச்சுட்டு ஷூட்டிங் முடிஞ்சு போகும்போது சொந்தம் சீரியல் பண்ணிவிட்டு ஆட்டோ ஈவினிங் நைட் டைம் போகும்போது என்னோடய அசிஸ்டன்ட் கிட்ட நான் அந்த மாதிரி ஏதோ சொல்லிட்டே போகிறேன், ஏண்டா இத்தனை பேரை ஏற்றி விடுற, யாருமே வந்து நம்ம கவனிக்கிறதே கிடையாது, ஃபாரினே என்னன்னு தெரியாத ஒரு பையனை நான் பேர் சொல்ல விரும்பலை, அவரை வந்து கூட்டிகிட்டு போய் கல்யாணம்லாம் ஆகலை. அந்த பையன் காலேஜ் படிச்சுட்டு இருந்தான், கீபோர்டுக்கு என் கூட ஆஸ்திரேலியா கூட்டிகிட்டு போயிருக்கேன்.
ஃபஸ்ட்டு ஃப்ளைட்டில் கால் வச்சுருக்காப்புல, ஃபஸ்ட்டு விசா என்னென்னு பார்த்துருக்காப்புல. ஃபஸ்ட்டு பாஸ்போர்ட்டு யூசேஜு ஆஸ்திரேலியா, சிட்னி, மெல்பர்ன், கேன்பரா எல்லாம் காமிக்கிறேன். இல்லை வந்து அந்த இல்லை அந்த ப்ரோக்ராமில், அந்த ஷோவில். அதுக்கப்புறம் பார்த்தா 6 மாதத்தில் அவன் தனியாக போகிறான், அவங்க என்ன கூப்பிடவே இல்லை. அந்த மாதிரி நான் வளர்த்து விட்ட பேர் நிறைய பேர் இந்த உலகத்தில் இருக்காங்க, ஆனால் இன்றைக்கியும் வந்து நம்ம ஃபோன் கால் நம்பரை பார்த்தா எடுக்க மாட்டாங்க. அதுதான் நடந்துக்கிட்டு இருக்கு ஆக்சுவலி. அப்போ மனசு எவ்வளோ வலிக்கும் இல்லையா? அதுக்கு ஏதாவது ஒரு பலன் இருக்கணும். இவங்கிட்டே நம்ம வந்து நம்மளுக்கு கிடைக்க வேண்டியதே ஏதோ ஒன்று, இவங்கிட்ட நம்ம வந்து ஏதோ ஒன்று இது பண்ணி நம்ம வந்து வாங்கிடலாம், அதை பண்ணிடலாம், இந்த மாதிரி நம்ம வந்து லைஃப்பில் முன்னேறிடலாம் அப்படின்னு நினைக்கிறாங்களே ஒழிய. எல்லாரும் நல்லா பேசுகிறாங்க. நான் இருக்கேன் அப்பா, நான் இருக்கேன் நைனா, நான் இருக்கேன் அண்ணா, நான் இருக்கேன் தந்தையே, நான் இருக்கேன் டேடி. அது அவங்க கூப்பிடும்போது சந்தோஷமாக தான் இருக்குது. ஆனால் அவ எல்லார்கிட்டையுமே நான் ஒன்றே ஒன்று அம்மா சொல்லுவேன், ஒரே ஒரு ஃபோன் கால், அப்பா எப்படி இருக்கீங்க, மாத்திரையெல்லாம் போடுறீங்களா ஒழுங்கா, சாப்பிட்டீங்களா, என்ன சமைச்சிங்க, போகிறோம். ஸோ அன்றைக்கி ஒரு ஹாப்பினஸ் கிடச்சிடும். அது கூட முடியாதான், அங்கே சுற்றிட்டு இங்கே இருந்தேன் அங்கே இருந்தேன். நீ எங்கே போனாலும் பெரிய பிஸ்னஸ் மேனாக இருந்தாலும் வீட்டுக்கு தானே வரணும். வீட்டுக்கு வந்த பிறகு ஒரு ஃபோன் பண்ண முடியாதா? பண்ணலாம்ல. மனம் இருந்தால் ரொம்ப வருத்தமா இருக்கு. சோ இப்ப இதுக்கு மேல வந்து நீ வந்து நான் என்னோட லைஃப நான் வாழறதா இருக்கேன், எனக்காக வாழணும்னு நினைச்சிட்டு இருக்கேன். நீ வரக்கூடிய காலங்கள் நவரசங்கள் நான் ஒன்று சொல்ல சொல்ல நீங்கள் அப்படியே கொஞ்சம் அப்படியே உங்கள் ஆக்டிங் ஸ்கில்ஸை வெளிக்கலாம். நவரசம் அப்படிங்கிறதே வந்து எக்ஸ்ப்ரெஷன்ஸ் தான். நாட்டியத்துக்கு தேவை வந்து நவரசம் தான். ஸோ அந்த அந்த நாட்டியம் கற்றுக்கிட்டு அந்த நவரசமும் கற்றுக்கிறவங்களால எந்த ஃபீல் வேணாலும் உடனே உடனே கொடுக்க முடியும். டைரக்டர் என்ன கேட்குறாரு, சார் சிரிங்க, சார் அழுங்க, அப்படியே மாற்ற முடியும். அதுதான், அதனால் நவரசம்ங்கிறது வந்து நம்ம வாழ்க்கையிலேயே இருக்குது. நம்மளே வந்து சிரிக்கிறோம், அழறோம், வெறுப்படைகிறோம், கோவப்படுறோம், திட்டுறோம், கத்துறோம் இல்லையா, எல்லாமே இருக்குது. அப்புறம் அமைதியாகிடுறோம், எல்லாமே நம்ம லைஃப்பில் இருக்குது. ஸோ அதை வந்து ஒரு ஒரு படைப்பாக கொடுக்கும் பொழுது, ஒரு மேடையிலையோ இல்லைன்னா ஒரு ஒரு நாடகத்திலையோ இல்லைன்னா ஒரு சினிமாவிலையோ காட்டும்பொழுது அந்த எக்ஸ்ப்ரெஷன்ஸை நம்ம வேறு மாதிரி காட்டுறோம். இப்போ ஸ்ருங்காரம் அப்படிங்கும்போது ஒரு கார்டன், அங்கே பறவை எல்லாம் இருக்குது, எல்லாம் பார்க்குறா பார்த்தா. ஆசியம் பயம் பீபத்சம் அற்புதம் நான் இது அற்புதத்துக்கு கடவுள் முன்னாடி வந்து கும்பிட்டு இருக்கேன்.
என்ன சொல்லடா, நான் அப்படி கடவுள பாக்குற, அப்படி அங்க பாக்குற ரௌத்ரம். கருணை. சாந்தம். சாந்தம் ஒன்றும் இல்லை, நார்மலாக நம்ம உட்காருவோம் இல்லையா மெடிடேஷனில், அப்படியே உட்காருவோம் இல்லையா, அந்த கண்ணை வந்து ஹாஃப் ஐ மூடி உட்காந்தாலே சாந்தம் தான் அது. அப்படியே ரொம்ப தேங்க்ஸ் சார், கேட்டவொடனே எல்லாமே பண்ணி காமிச்சதுக்கு. சார் லைக் நெக்ஸ்ட் என்னென்னு மியூசிக் சார், ஸோ உங்களுக்கு பிடிச்ச மியூசிக் டைரக்டர்னா யார் சார்? மியூசிக் டைரக்டர் பெரியப்பா சொன்னேனே, சி ராம்நாதே. அது மாதிரி அப்புறம் ரொம்ப பிடிச்சதுன்னா சொல்கிறதுக்கே ஒன்றுமே இல்லையே, கண்டுபிடிச்சிருப்பேன். இளையராஜா சார், அஃப்கோர்ஸ் அஃப்கோர்ஸ் இளையராஜா சார். எனக்கு ஏ ஆர் ரஹ்மான் சாருடைய மெலடிஸ்லாம் ரொம்ப, ஏன்னா எனக்கு ஏன்னா இப்போது அந்த காலத்தை எடுத்துகிட்டா விஸ்வநாதன் ராமமூர்த்தி அவங்களது ஐயா அவங்களோடது, கெவி மாதவன் ஐயாவோடது, அதெல்லாம் வந்து நல்லாயிருக்கும். அந்த ஞாயிறு என்பது கண்ணாகு திங்கள் என்பது பெண்ணாகு, இந்த பாட்டெலாம் ராத்திரியில் அப்படியே மொட்டை மாடியில் படுத்துக்கிட்டு ஸ்டார்ஸ் பார்த்துக்கிட்டு கேட்கும்பொழுது அற்புதமாக இருக்கும். அதே மாதிரி ஏ ஆர் ரஹ்மான் சாரோடது தொட தொட மலர்ந்ததென்னே தொட்டவனே மறப்பதின், இந்த மாதிரி சாங்கெல்லாம் எனக்கு அவரோடது ரொம்ப பிடிக்கும். வித்யாசாகர் சாரோடது அது ஒரு மாதிரி, அது ஒரு மாதிரி. எனக்கு இதில் ஒரே ஒரு இது மட்டும் சொல்லிடணும், இந்த விஷயத்தை இன்சிடெண்ட்டு. இயக்குனர் சிகரம் சார், கே பாலச்சந்திர சார் ஆஃபீஸ்க்கு என்னை வரவழைச்சி என்கிட்ட பேசுகிறாரு, என் படத்துக்கு நீங்கள் இசையமைக்கிறீள்னு சொன்னார் என்கிட்ட. நான் அடுத்த வார்த்தை என்ன சொன்னேன் தெரியுமா? கண்டிப்பாக இசையமைக்கிறேன் சார், எனக்கு வந்து எங்கள் பெரியப்பா ஜி ராம்நாதையர் மாதிரி தான் இசை, இப்போ மியூசிக் பண்ண தெரியும், இளையராஜா சார் மாதிரியோ ஏ ஆர் ரஹ்மான் சாரையோ பண்ண தெரியாது எனக்கு, அப்படி தெரியாது. பரவாயில்லையா, அந்த அந்த ஸ்டைலில் இந்த ஸ்டைலில் மிக்ஸ் பண்ணுவோமே என்னப்போ அப்படின்னாரு. அதே மாதிரி இசைரியில் நடிக்க போகிறேள் அப்படின்னார். நான் அப்படியே சிரித்தேன், சிரித்தோன்னே ஏன் சிரிக்கிறேள், எனக்கு நடிக்க தெரியாது சார்னு. அதுதான் என் வேணும், அப்போ தான் என் நான் ஒரு நடிகனை உருவாக்க முடியும். அதனால் அத்தனை இயக்குநர்களுக்கும் ஒரு வேண்டுகோள், மோகன் வைத்யா இந்த கேரக்டர் பண்ணுவானா அந்த கேரக்டர் பண்ணுவானா அப்படிங்கிறத விட நீங்கள் கூப்பிட்டு வாய்ப்பை கொடுத்து நீங்கள் பண்ண வச்சிங்கன்னா கண்டிப்பாக பண்ணுவேன். நாங்களாம் அதுக்காக தாங்க ஏங்கிட்டுருக்கோம், எந்த கேரக்டர் நீங்கள் கொடுத்தாலும் நடிக்கிறதுக்கு நாங்கள் தயாராக இருக்கோம். நீங்கள் நம்பி எங்களுக்கு வாய்ப்பை கொடுங்க, உங்களுக்கு நல்ல பேர் நாங்கள் வாங்கித்தரோம், ஓகேங்களா? இது வந்து ஒரு ரெக்வஸ்ட், அவங்க அத்தனை இயக்குநர்கள் தயாரிப்பாளர்கள்கிட்ட ஒரு பயங்கர ரெக்வஸ்ட். கண்டிப்பாக கூப்பிடுங்க, டிஃப்ரெண்ட் கேரக்டர்ஸ் பண்ணணும்னு ரொம்ப ஆசை. சார் மியூசிக் பற்றி நீங்கள் நிறைய அவார்ட்ஸ் வாங்கிங்க, இப்போ டாக்டரேட் அவார்டு கூட வாங்கியிருக்கீங்கன்னு நினைக்கிறேன். என்னுடைய நண்பர் செந்தில் அரசன்ட்டு அவர் தான் அந்த அவார்டு கொடுத்தார் எனக்கு. அதே மாதிரி வேர்ல்டு அச்சீவர் அவார்டு கொடுத்துருக்காரு. ஏன்னா பிக் பாஸ் போகிறதுக்கு ஒரு அந்த ஒரு 20 நாள் முன்னாடி கோயம்புத்தூரில் ஒரு பெரிய ஷோ ஒன்று பண்ணினேன், நாட்டிய நாடகம் பண்ணேன் பரதநாட்டியத்தில், நவரச நாயகின்னு சொல்லிட்டு. அதில் ஆடின 10 நடனமணிகளும் திருநங்கைகள். திருநங்கைகளை வந்து கௌரவப்படுத்தணும்னு ரொம்ப ஆசை எனக்கு.
ஏன்னா அவங்களுக்கு தேவையே வந்துடுமா. நான் ரொம்ப சப்போர்ட் பண்ணுவேன் அவங்களுக்கு, ஏன்னா அவங்களுக்கு தேவை காசு படமே கிடையாது, நம்மளுடைய அன்பு தான். கண்டிப்பாக கண்டிப்பாக நம்மளுடைய அன்பு பாசம் தான் அவங்க எதிர்பார்க்கறது, தெரியுமா? அதனால் நான் வந்து அவங்கள வந்து மரியாதை பண்ணணும், கௌரவப்படுத்தணும்னு 10 திருநங்கைகளை 3.5 மாதத்தில் தயார் பண்ணி நான் மேடையில் ஆட வச்சேன். நீங்கள் ப்ராக்டிஸ்? நான் கொரியோகிராஃபி பண்ணி, என்னோட மியூசிக்கு. சரி, அப்போ அதில் வந்து சூப்பர் சிங்கர் மாளவிகா ராஜேஷ் பொண்ணும் ஸ்ரீகாந்தும் பாடினாங்க அதில், அந்த மியூசிக்கில், அந்த ரெக்கார்டட் மியூசிக்கில் 3.5 மந்த்ஸ் ப்ராக்டிஸ் கொடுத்து, கோயம்புத்தூரில் நம்ம மகாவீர்ஸ் டெக்ஸ்டைல்ஸ் இருக்கு இல்லையா, அதனுடைய அவங்க ஃபேமிலி ஃபஸ்ட்டு டாக்டரிங்லாம் தான் அவங்களுக்கு புடவையெல்லாம் கொடுத்து, காஸ்டியூம் இது பட்டு புடவைலாம் கொடுத்து, காஸ்டியூம்லாம் ஸ்டிச் பண்ணி கொடுத்து, மேடையில் ஒவ்வொருத்தரும் அம்மன் மாதிரி இருந்தாங்கம்மா. அப்படியே அது முடிஞ்சு ஷோ முடிஞ்சு வந்து அப்படியே எனக்கு கட்டி பிடிச்சி, அப்பா அப்பா ரொம்ப அப்படி அழுதாங்க அவங்கள. அப்பாங்கிறத தவிர வேறு ஒன்றுமே கூப்பிட மாட்டாங்க, ஏன்னா அவங்கள அப்படி நான் வந்து சந்தோஷப்படுத்தினேன், கௌரவப்படுத்தினேன். கற்றுக்கிட்டு ஆடினாங்க, அதில் ஒரு 2-3 பேர் தவிர யாருக்குமே டான்ஸே தெரியாது அந்த மாதிரி. ஸோ அதான் வெயிட்டிங் ஃபார் குட் ஃப்யூச்சர். ஏன்னா நிறைய பேருக்கு வந்து 50-60 வயசுக்கு மேலே தான் நிறைய அதிர்ஷ்டங்கள் அடிச்சிருக்கு. பேத்தி வேற பிறந்திருக்காங்க. ஆமாம், அதனால் பேத்தி குட்டி. நீங்கள் எப்போனாச்சும் ஃபீல் பண்ணியிருக்கீங்களா சார், குக் வித் கோமாளி, பிபி ஜோடிகள், எப்போ வந்து இது பண்ணீங்க பிக் பாஸ், அதுக்கப்புறம் பிரேக் த்ரூ கிடைக்கலன்னு எப்போனாச்சும் யோசிச்சுருக்கீங்களா? அதாவது பிக் பாஸ் வந்து எல்லாருக்குமே தெரியும், திரைப்படம் சம்மந்தப்பட்டவங்க, சின்னத்திரை சம்மந்தப்பட்டவங்க எல்லாருமே பார்க்குறாங்க, எல்லோரும் பார்க்குற ஒரு நிகழ்ச்சி, சரியா? அப்படி இருக்கும்போது நம்மளை தெரிய வைக்கிறதுக்கும் ஒரு வாய்ப்பு, நம்மக்கிட்ட இருக்கிற திறமைகளை காட்டுறதுக்கும் ஒரு பெரிய வாய்ப்பு அது, சரியா? அதனால் இப்போது ஒரு சேது படம்னு ஆக்ட் பண்ணப்போ ஏகப்பட்ட பாராட்டு, ஏகப்பட்ட பாராட்டு எஸ்பி முத்துராமன் சார்லேருந்து அத்தனை பேரும் பாராட்டினாங்க. ஸோ கொஞ்சம் அப்படி அப்படி வந்துட்டு வீட்டில் அப்படி உட்காந்துருந்தோம், அப்பா வருண்டா நிறைய அப்படின்னு வந்துக்கிட்டு, நிறைய வந்துச்சு, கொசு வந்துச்சு, கொட்டாதி வந்துச்சு, தூக்கம் வந்துச்சு, பசி வந்துச்சு, சரியா? இதெல்லாம் வந்துச்சு, ஆனால் ஒன்றும் வாய்ப்பு வரல. அப்புறம் ஏன் இவ்வளோ பாராட்டினாங்க எல்லோரும்னு நினச்சேன். அந்த பாராட்டுக்கு ஒரு அர்த்தம் இருக்கணும் இல்லையா ராஜு? அன்னைக்கு மட்டும் அவங்க வரலனா சுப்ரபாத அன்னைக்கு நான் மாட்டல இல்லை, சுடுகாட்டில் தான் பாடியிருக்கோம். யாரோ நான் தான் உனக்குன்னு சொல்றதை மனசுல போட்டு குழப்பிக்காத. தட்டில் விட ராஜு 10 தட்சணை நம்பி உணர்ந்துட்டு இருக்க.